திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் மத்திய அமைச்சர் எல் முருகன் சுவாமி தரிசனம் செய்தார். கச்சத்தீவை மீட்பதற்கான நடவடிக்கைகளை துரிதமாக எடுக்க வேண்டும் என பிரதமரிடம் ஸ்டாலின் மனு கொடுத்தாரே, அது எந்த நிலையில் இருக்கிறது என கேட்டதற்கு முருகன் பதிலளித்தார். கச்சத்தீவை தாரை வார்த்தை கொடுத்தவர்கள் யார் என்னன்றது நமக்கு நல்லாவே தெரியும். அந்த நேரத்தில எல்லாம் அமைதியாக இருந்துட்டு தூக்கி கொடுத்தாங்க, அப்போ யாருமே ஒண்ணுமே பேசல. இதுதான் இல்லைங்க, இது ஒரு வெளிநாட்டு, ஏற்கனவே அது வந்து தாரை வார்த்தை கொடுத்து ஒரு வெளிநாட்டுக்கிட்ட இருக்குது, அதுக்கான இது வந்து இப்போதைக்கு டிஸ்கஷன் பண்ணுற அளவில் இல்லை அது. ஸோ இதுக்கான பதில் சொல்கிற ஆளும் நான் கிடையாது, இதுக்கான சம்மந்தப்பட்ட துறை தான் பதில் சொல்லணும். தமிழகத்திற்கு நாங்கள் எந்த ஒரு நிதியும் நாம் குறைத்தது கிடையாது. பல எல்லா திட்டத்தையும் அதில் எந்த திட்டமாக இருந்தாலும் கூட தமிழகம்தான் அது முதல் இடத்துல இருக்கிறது. இன்றைக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்களினுடைய பயனாளிகள் அதிகமாக எந்த மாநிலத்தில் இருக்கிறார்கள்னால் தமிழகத்தில் தான் இருக்கிறாங்க. தேசிய நெடுஞ்சாலை ஆகட்டும், பிரதமருடைய வீடு கட்டும் திட்டமாகட்டும், பிரதமருடைய ஜல்ஜீவன் மிஷன் ஆகட்டும், பிரதமருடைய மருத்துவ காப்பீடு திட்டமாகட்டும், அதே போல் எந்த ஒரு திட்டத்தை நீங்கள் இந்த முத்ரா கடனாகிறது இந்தியாவிலே தமிழ்நாடு தான் அதிகமாக பயனடைந்திருக்கிறார்கள். இப்படி எந்த திட்டமாக இருந்தாலும் நாம் தமிழகத்தில் தான் அதிகமான எம்எஸ்எம்இன்ற செக்டர்களுடைய அந்த செக்டர்லேயும் அதிகமான பயனாளிகள் நம்மளுடைய மாநிலத்தில் தான் இருக்கிறாங்க. நீங்கள் சொல்கிறவர்கள் சொல்லலாம், ஆனால் உண்மை என்னன்றது எல்லாருக்குமே தெரியும். எந்த அளவுக்கு பாரத பிரதமர் நம்மளுடைய மோடிஜி அவர்கள் நம்ம தமிழகத்தின் மேல அன்பு வைத்திருக்கிறார்கள் என்பது நமக்கு வெளிப்படையாக நீங்கள் பார்க்கும்போது தெரியும். திட்டங்கள் நம்ம நடைமுறைப்படுத்தி கொண்டு இருக்கும்போது நம்ம தெரியும், அதை பார்க்கும்போது நல்லாவே தெரியும் தமிழகத்திற்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் என்று.